நம்ம வீடுகளில் பார்க்கக்கூடிய சிலந்திக்கு 8 கண்கள். இதோ இங்கே இருக்கு பாருங்க. ஒரு சிலந்தி 2 முன்கண்களாலையும் அப்புறமா 3 மற்ற கண்களாலையும் நம்மளை பார்க்குது அப்படின்னா, அவை நம்மளை தன்னோட கண்களோட எத்தனை பின்ன அளவில் பார்க்குது? இது நமக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே சில சிலந்திங்களோட படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிலந்திங்களுக்கு 8 கண்கள் இருக்கு பாருங்க. நமக்கு இது ஒரு புதுமையான தகவலாக இருக்கு இல்லை? இதை பார்க்கவும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. சரி, இப்போ நாம் கணக்குக்கு போவோம். முதல்ல 2 கண்களால் நம்மளை பார்க்குது, அதாவது 8 கண்களில் இருந்து 2 கண்களால் பார்க்குது. இதை நாம் பின்னமாக எப்படி குறிப்பிட முடியும்? அதாவது இது 2 கண்களால் பார்க்குது, அதோட மொத்த கண்கள் 8, அதாவது 2 × 8. இதோ இங்கே மேலே இருக்கு இல்லையா, இது ஒரு கண், இது ஒரு கண். அதுக்கப்புறமா அது மற்ற 3 கண்களாலையும் நம்மளை பார்க்குது, அதாவது இதை நாம் கூட்டல் 3, அதன் கீழே 8. 8ங்கிறது மொத்த கண்கள், 3ங்கிறது இந்த கண், இந்த கண், அப்புறம் இந்த கண். அப்படின்னா இந்த கணக்கு எதை பற்றினது தெரியுமா? இந்த 2 ✕ 8 ✕ 3 ✕ 8 கூட்டுறது, அதாவது பின்னங்களை கூட்டுறது. அப்படின்னா அந்த சிலந்தி தன்னோட கண்களோட எத்தனை பின்ன அளவில் நம்மளை பார்க்குது? இதோட விட 8 கொண்ட ஒரு பின்னமாக இருக்குது. அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய 2 ✕ 3, அதன் கீழே 8. இதுக்கான விடையை நமக்கு 5 கிடைக்குது, அதாவது 8 கண்களில் 5 கண்கள் நம்மளை பார்க்குது. இந்த படத்தில் பார்த்தோன்னா 1, 2, 3, 4, 5 மொத்தமாக இருக்கக்கூடிய 8 கண்களில் 5 கண்கள் நம்மளையே பார்க்குது. நமக்கு இதை கேட்கும்போதே கொஞ்சம் மிரட்சியாக இருக்குது இல்லை?